Hi friends, welcome to Raji Abhi channel. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்? ராஜஸ்தானி ஸ்பெஷல் ஸ்வீட் கீவார் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இன்னைக்கு நான் கீவார் செய்யறதுக்கு காய்கள மைதா எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துர்க்கேன். மிக்ஸி ஜார்ல போட்டுக்கறேன். ஐஸ் வாட்டர் எடுத்துர்க்கேன். இன்னைக்கு நம்ம ஐஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணி செய்ய போறோம். அரைச்சிக்கறேன். அரைச்சு எடுத்தாச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் நிறைய தண்ணியை ஊற்றி அரைங்க மாவு தண்ணியாக தான் இருக்கணும் நெய் இல்லைன்னா டால்டா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் முதல் ஷிஃப்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி 100 ml பால் எடுத்திருக்கேன் அதை ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக மாவு போட்டுக்கிறேன் சாதா வாட்டர் ஊற்றி அரைக்கக்கூடாது மாவை ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி தான் அரைக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் மறுபடியும் இந்தமாரி தண்ணியை அரைச்சிக்கிறேன் நல்லா தண்ணியாகவே இருக்கலாம் அப்படியே உங்களுக்கு மாவு கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு இருந்ததுன்னா கூட கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா ஐஸ் கியூப் போட்ட கிண்ணத்தில் மாவை வச்சுக்கோங்க மாவு இருகாது லெமனு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புழிஞ்சி ஊற்றிக்கிறேன் மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்தமாரி நல்லா தண்ணியாகவே இருக்கணும் கீவர் ஊற்ற ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சு அதுக்குள்ளே இந்தமாரி வளையம் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஹைட்டான வளையம் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இந்தமாரி வளையம் தான் இருந்துச்சு அதிலே நான் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு மாவு ஊற்ற ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் ஒரு பவுலில் இந்த மாதிரி மாவை வச்சுக்கிட்டு ஸ்பூனால் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ரவுண்டு ஊற்றுங்க ஃபஸ்ட்டு ரவுண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே மறுபடியும் ரெண்டாவது ரவுண்டுக்கு மாவை ஊற்றணும் ஃபஸ்ட்டு ரவுண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் இந்த மாவு ஊற்றாத இடத்துல ரெண்டாவது ரவுண்டு ஊற்றணும் நல்லா மாவை சுற்றி சுற்றி ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி நடுவில் மாவு தங்காது நீங்கள் வீட்டில் பருப்பு கடையிற மத்து வச்சுருப்பீங்க இல்லைன்னா இந்த ஏதாவது குச்சியோ கம்பியோ இருந்தால் இந்த மாதிரி நடுவில் ஓட்ட செஞ்சுக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் நான் 2 லேயர் தான் ஊற்றியிருக்கேன் நிறையா லேயர் ஊற்றினீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்தமாரி நடுவில் ஒரு பொருள் வச்சு நீங்கள் ஊற்றினீங்கன்னா ஷேப்பு கரெக்டாக இருக்கும் நீங்கள் கடாயில் ஊற்றலைன்னா ஒரு கிண்ணத்தில் கூட நீங்கள் இந்தமாரி ஊற்றிக்கலாம் ரெடி ஆகிடுச்சு எடுத்துடுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது 2 லேயர் தான் ஊற்றிருக்கேன் மறுபடி நிறையா லேயர் ஊற்றி மறுபடியும் ஊற்றி கட்டுறேன் எண்ணெய் நல்லா வடிகட்டிடணும் பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும் மறுபடியும் ஊற்றியிருக்கேன் நடுவில் இந்த மாதிரி ஹோல் பண்ணிக்கணும் இது வந்து எண்ணெயிலையும் பொரிக்கலாம் நெய்யிலையும் பொரிக்கலாம் நெய்யே உடம்புக்கு கெடுதலை அதனால் நான் அதில் பொரிக்கலை எண்ணெயிலையும் பொரித்து காட்டுறேன் இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம கலந்துருக்க பொருள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஹோல் பண்ணிக்கணும் நிறைய நேரம் ஊற்றியே நீங்கள் செய்யுங்க சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த வளையத்துக்கு தகுந்த மாதிரி நான் லேயர் ஊற்றியிருக்கேன் சைடில் நல்லா எடுத்து விட்டு வேக வச்சுக்கோங்க நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா தவவே எடுத்துக்கிட்டு வந்துடும்
உங்களுக்கு அப்படியே ஹோல் வழியாக எடுக்க முடியலன்னா அந்த நடுவில் வச்சுருக்கிற வளையத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜல்லிக்கரண்டியால் அந்த கீவாரை எடுத்துடுங்க. எல்லாத்தையும் எல்லாமாவையும் கீவார் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த கீவாருக்கு மேலே நம்ம பாலும் வெள்ளைப்பாகும் தடவணும். முதல்ல பால் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க காய்ச்சி வச்சுருக்கேன். நல்லா பால்கோவா பதத்துக்கு வரணும். பாலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன். நல்லா திக்காகவே ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கீவார் மேலே தடவுறதுக்கு நல்லா கெட்டியமாக தான் இருக்கணும். பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இதில் பிஸ்தா பருப்பும் சேர்ப்பாங்க. நிறைய பேர் கையில் பிஸ்தா பருப்பு வச்சுருக்க மாட்டிங்க, அதனால் நான் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் மட்டும் போட்டு காட்டுறேன். இப்போ ரெடி பண்ணிடலாம். இந்த கீவாருக்கு மேல் தடவுற வெள்ளைப்பாக நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெள்ளைப்பாக தயாரிக்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு சுகரு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வெள்ளைப்பாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ கீவா தயாரித்து வச்சுருக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி பாகம் காய்ச்சி வச்சுக்கோங்க. பாகு நல்லா திக்காவே காய்ச்சி வச்சுக்கோங்க. கீவார் மேலே நிறைய பாகு ஊற்றி நல்லா ஊற வைக்கணும். ரெடி பண்ணியாச்சு. இப்போ கீவாருக்கு மேலே இந்த பாலையும் பாகையும் எப்படி ஊற்றணும்னு நான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் 2 லேயர் வச்சு ரெடி பண்ணிட்டாலும் சரி, இல்லை 1 லேயர் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் இந்த பாக்கு நிறைய ஊற்றுறதுல பால் தடவுறதே சூப்பராக இருக்கும். பாகு நிறையவே ஊற்றிக்கோங்க. அடுத்தது பால் ஊற்றிக்கலாம். பாலும் பாகுவும் இந்த கீவாரில் ஊறி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ராஜஸ்தானில் ரக்ஷாபந்தனுக்கு இந்த கீவாரு ரொம்ப ஸ்பெஷலு. அதான் ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக குங்குமப்பூ வச்சுருக்கேன். மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். குங்குமப்பூவை நீங்கள் ஊற வச்சுட்டு இந்த தண்ணியை பால் காய்ச்சும் போது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் மேலே போட்டுக்கிறேன். அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த வெள்ளைப்பாகும் பால் பாதாம் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே நீங்கள் பிஸ்தா பருப்பும் போட்டுக்கலாம், இன்னும் சூப்பராகவே இருக்கும். மேலே கொஞ்சம் பாலை ஊற்றிக்கிறேன். ஆனால் நீங்கள் கீவார் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிஞ்ச பிறகே நீங்கள் சாப்பிடுங்க. இந்த எண்ணெயோட சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், 2 கீவாரும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராகவே இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.